நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்ம 12 தொடர் வீடியோக்களின் நிறைவு வீடியோவான 12 அதிபதியும் 12 வீடும் 12 அதிபதி எந்த நிலைகளில் எப்படி இருந்தால் நன்றாக இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே 6-8-12 வந்து நமக்கு மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த 12 பாவகம் நமக்கு தவறான ஒரு துர் அமைப்புகளை கெட்ட சாதகமற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய பாவகமாக நாம் இதுவரைக்கும் நினைச்சிருக்கிறோம். ஆயினும் 12 பாவகம் மிகவும் முக்கியமான பாவகங்களில் ஒன்று தான். 12 வீடுகளில் அதற்கென்று சில தனித்துவங்கள் தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. விட்டு போவது என்கின்ற அமைப்பு, அதாவது நான் அடிக்கடி சொல்வதைப் போல ஒரு மனிதன் லக்னத்தில் உள்ளே நுழைந்து 12 பாவகத்தில் வெளியேறுகிறான் அப்படிங்கிறதான் உண்மை. 12 பாவகம் நம்மை விட்டு போவதை, நாம் ஒரு இடத்தில் அடைபட்டு கிடப்பதை, வெளியேறுவதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விரயஸ்தானம்னு சொல்கிறோம். அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம். விரயம் என்றால் என்ன? இறுதி வீடு என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய அன்றைய நாளில் இறுதி செயல் தூக்கம். ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி இடம் படுக்கும் இடம், அன்னைக்கு கடைசி நிரந்தரமாக படுக்கிற இடம் வேற. ஒரு மனிதனின் ஒரு நாளின் இறுதியை குறிக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் இந்த 12 பாவகம் குறிக்கும். இரவில் தான் சம்போகம் என்று சொல்லப்படக்கூடிய உறவு அமைப்புகள் இரவில் தான் நடக்கின்றன. ஆகவே இது போகஸ்தானம். பெரும்பாலும் அதாவது பகலில் தாம்பத்தியம் வச்சுக்கிறவங்க இல்லையா அப்படின்னு கேட்டால் அது எப்போதும் ஒரு விதிவிலக்காக அமையக்கூடிய ஒன்று. பொதுவாகவே மனித உயிர், மனித மனம் இரவில் போகத்தை நாடுகிறது ஒரு அமைப்பில் இருக்கும்போது. ஆகவே அதுவும் அந்த போகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. போகம் ஒருவருடைய போக அமைப்புகள், போகம் நடைபெறுகின்ற, தாம்பத்தியம் நடைபெறுகின்ற இடம், அதனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த 12 பாவகமே சுட்டிக்காட்டக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆகவே பொதுவாகவே 12 பாவகம் வள்ளல் தன்மையை குறிக்கக்கூடிய இடம். உங்களுடைய செலவு, நீங்கள் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா உங்கள் கையை விட்ட பொருள் விரயமாகுது இல்லையா? சம்பாதிச்சதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். 12 பாவகத்தோடு எப்போது சுவர்கள் தொடர்பு கொள்கிறார்களோ அப்போது அவர் வள்ளல் தன்மையோடு செலவு செய்கின்ற ஒரு பக்குவ அமைப்போடு இருப்பார் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆகவே 12 பாவகம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை, 12 பாவகத்தில் பாவர் இருந்தால் கஞ்சனாக இருப்பான், 12 பாவகத்தில் சுவர் இருந்தால் வள்ளலாக இருப்பார். இது ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த அமைப்போடைய வைத்தே சொல்லிவிட முடியும். ஆகவே 12 இடம் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட விரயங்கள் நடக்கும், சுப விரயங்கள் நடக்குமா, சொத்து சேர்ப்பானா அல்லது சொத்தை விற்பானா, இந்த மாதிரியான அமைப்பு. சொத்து சேர்ப்பதற்காக சேமிக்கின்ற பணத்தை கொடுப்பானா, வெளிநாட்டில் இருப்பானா, பிறந்த ஊரை விட்டு எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருப்பான் அப்படிங்கிறதையும் 12 இடம் தான் குறிக்கும். பிறந்த ஊரை விட்டு நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஆறு தாண்டுவானா கடல் தாண்டுவானா என்பது போன்ற சில அமைப்புகளை இந்த 12 பாவகம் சுட்டிக்காட்டக்கூடிய தன்மையில் இருக்கும். அதனை அடுத்து இங்கே அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 12 பாவகத்தில் நகர்தல், நகர்ந்து கொண்டே இருத்தல், ஓடிக்கொண்டே இருக்குதல், உங்களை விட்டு போகுதல். 12 இடம் தான் காராகிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சிறைச்சாலை. மருத்துவமனைக்கு நீங்கள் போகிறது, மருத்துவமனையில் போய் ஒரு 4 நாள் அட்மிட் ஆகுறீங்க, அடைச்சிட்றாங்கல்ல ஐசியூவில், ஜெயிலில் போய் 1 வருஷம் இருக்கிறீங்க, அடைச்சிட்றாங்கல்ல. மருத்துவமனையில் வாசம், ஒரு அறையில் அடைந்து கிடத்தல், உங்களுடைய சுதந்திரத்தை இழத்தல், நீங்கள் விரயமாகுதல், உங்களுடைய கைப்பொருள் விரயமாகுதல், இது போன்ற உங்களை விட்டு போகின்ற கூடிய நிலைமை. ஞானம் பெறுதல், சன்னியாசி ஆகிறது அந்த 12 பாவகம் தான், ஞானம் பெறுதல். இது போன்ற அமைப்புகள் அனைத்தையுமே அந்த 12 பாவகமே உங்களுக்கு சுட்டி காட்டும். அயனம் சயனம் போகம் ஒரு நாளின் இறுதி, ஒரு வாழ்வின் இறுதி. மரணம் எப்படிப்பட்ட சூழலில் நடக்க போகுது? படுத்தவுன்னு தூங்குறீங்க, காலில் எந்திரிக்கலை, நைட்டில் தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிரு போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் 12 பாவகத்தை தான் பார்க்கணும். அதாவது மரணம் எத்தகைய அமைப்பில் அமையும்,